இன்னைக்கு ராஜாவுக்கு சிக்குங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு சில படம் எவ்வளோதான் நல்லா இருந்தாலுமே அதுக்கான ப்ராப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டோ ப்ரொமோஷனோ இல்லாதனால ரொம்ப படுத்துரும், ஆனால் நல்ல கதையாகவே இருக்கும். ஆனால் ஒரு நிஜமாகவே நல்ல கதையாக இருக்கிற ஒரு படம் ஒரு லிமிட்டுக்கு முன்னால் நல்லா ப்ரொமோட் ஆகி போகும். ஸோ ராஜாவுக்கு சிக்குங்கிற படம் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோவாக இருந்தாலும் நல்ல ஸ்டோரியோ இன் மெசேஜோ நல்லா இருக்குங்கிறதுனால அது நிஜமாகவே ஒருத்தர் பார்க்க வேண்டிய படமாக தான் நான் என்னோட கருத்து. ஸோ எதனாலனா இந்த படத்தோட பேசிக் கருத்து என்னன்னா, ஒருத்தர் யங்ஸ்டர்ஸாக இப்போ நிறைய பேர் இதில் மாறுறதுனால நிறைய பேர் வழிமாறி போகிறதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குது, ஸோ அது மாதிரி மாறி போனாங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேரன் ஆக்சன் எக்ஸாக்டாக ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்ததும் வில்லன்ஸுமேவும் பெருசாக எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்காமல் ஓரளவுக்கு ஃப்ளோ நீட்டாக போகுது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஸ்டோரி லைனோ மற்ற எந்த சீன்ஸுமோ மோசுலிக்கும்படியாக எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு படத்தை பார்த்துட்டு ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி படம்லாம் ப்ரொமோட் பண்ண தான் ஓரளவுக்கு நல்ல ஸ்டோரி இருக்கிற லைன்ஸ்லாம் படத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ண தான் ஃப்யூச்சரில் நல்ல ஸ்டோரி எல்லாருமே எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. படத்தை பற்றி நான் பெருசாக எதுவும் கமெண்ட் பண்ணல. எதனாலனா ஒரு சில படம் ப்ரொமோஷன்னாலே படம் வரும், என்ன தான் ரிவ்யூ சொன்னாலும் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. இந்த படத்துக்கு கதை சொன்னோன்னா நிறைய பேர் போய் பார்க்க மாட்டேன், ஏன்னா பெரிய ஆக்டர்ஸோ பெரிய கேஸ்ட்டோ பெருசாக எதுவும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு படத்தை பார்த்து எல்லோரும் என்னன்ட்டு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் பெருசாக இந்த படத்துக்கான ரிவ்யூஸ் எதுவும் சொல்ல, அது கண்டென்ட்ஸை பற்றி பெருசாக எதுவும் சொல்லலை. படம் ஆனால் நிஜமாகவே எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான், யங்ஸ்டர்ஸை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் என்னோட இருக்குங்கிறது என்னோட கருத்து. தேங்க்யூ.